உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏசாயா 44:22. பிரியமானவர்களே, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் அத்தனை மனிதர்களையும் மன்னிக்கும் அதிகாரம் ஒருவருக்குத்தான் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால், இவர்தான் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து நமக்காக இரத்தம் சிந்தி மறித்து நம் எல்லோரையும் மீட்டு கொண்டார். ஆகவே இந்த அதிகாரமும் இந்த தகுதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. படுக்கையில் படுத்த படுக்கையாய் திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த பொழுது அவனை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்னார், முதலாவது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அதை கேட்ட பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கொடுத்தது, யார் கொடுத்தது என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்களை அவர் அந்த இடத்துல செய்ததாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபச்சார ஸ்திரீ ஒருத்தி தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவர் காலில் ஊற்றியது மாத்திரமல்ல, அவள் அழுத வண்ணமாய் கண்ணீரினால் தன் அவருடைய பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களை, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் மாற்றிவிட்டார். இந்த இடத்துல அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலே அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களையும் அவர் அகற்றிவிட்டேன் என்கிறார், நான் முடிச்சிட்டேன் என்கிறார். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். அவர் ஏற்கனவே நம்மை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல பேசுகிறதை இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, அநேகருக்கு தன்னுடைய பாவத்தின் மொத்தமாக தன்னுடைய குற்ற உணர்வு அதில் உருவாகி அது அவர்களை வேலை செய்ய விடாதபடிக்கும், தன் வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கும், தன் தோல்வியில் வருகிற தோல்வியை இதுதான் காரணமாக இருக்குமோ, என் பாவத்தின் மொத்தமாகத்தான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையோ என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் நினைக்கக்கூடும் என்று சொன்னால், அந்த சிந்தனையை நீங்கள் முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள். ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய பாவங்களை அவர் கழுவி ஆயிற்று. என் ஆண்டவர் உங்களிடத்தில் பார்த்து இந்த நாளில் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவள் என்பதை, நீ என்னுடையவன் என்பதை என் ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களை, இதன் மொத்தமாக நாம் சோர்ந்து போக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களும் அவரை மீட்டுக் கொண்டார். உண்மையாகவே நாம் அவரை விசுவாசித்து அவரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம் பாவங்களையும் நம் அக்கிரமங்களையும் அவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார். ஆகவே இந்த நாளிலே நம் குற்ற உணர்வுகள் இல்லாதபடி நாம் சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் தைரியமாக நம்முடைய வேலைகளிலே நாம் ஈடுபடுவோம். தேவன் உங்களை இந்த நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாராக, தன்னுடைய சமாதானத்தையும் அவர் கிருபையும் உங்கள் மேல் அளவில்லாமல் அவர் ஊற்றுவாராக. ஆமென். I have blotted out as a thick cloud thy transgressions and as a cloud thy sins, return unto me, for I have redeemed thee. Isaiah 42:22.